லிட்டில் டாக்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல் வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி பிக் அச்சீவ்மெண்ட். ஸோ கங்க்ராட்ஸ் டு தி டீம். ஆடியன்ஸும் வந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவர்களோட தில் பேச்சாரா படம் ஜூலை 24ஆம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆச்சு. சுஷாந்த் அவர்களோட ரிமெம்பரன்ஸ்க்காக டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூட அதில் ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால படம் ரிலீஸ் ஆன உடனே எக்கச்சக்க பேர் அந்த படத்தை பார்த்துட்டு எமோஷ்னலாக அட்டாச் ஆகி அந்த படத்தை பற்றின அவங்க ஒப்பீனியனை முன் வச்சிருக்காங்க. தில் பேச்சாரா படத்தில் ஒரு இன்கம்ப்ளீட் சாங் வரும், அந்த சாங் தான் படத்தோட பிளாட்னே சொல்லலாம். படத்தில் வர மாதிரியே ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் நிஜத்திலேயே ஒரு இன்கம்ப்ளீட் சாங் அந்த படத்தில் வச்சிருக்க அவர்கள் இப்போ வரைக்கும் அவரோட படங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் அவர் நம்ம கூட இல்லை அப்படின்றது நினைக்கும் போதே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கு. அதனாலேயே இந்த படத்தோட எல்லாருமே எமோஷ்னலாக ரொம்பவே கனெக்ட் ஆகி இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் சுஷாந்த்காக அப்படின்னு முடிவு பண்ணி தில் பேச்சாரா படத்தோட ட்ரெய்லர் யூடியூப்ல ஹிஸ்ட்ரியெலாம் வேற கிரியேட் பண்ணியிருந்தது. மோஸ்ட்லி எல்லாருமே அவங்களோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி சுஷாந்த் அவர்களை பார்த்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி தான் அந்த படத்தை பார்த்துருக்காங்க. தில் பேச்சாரா படத்தோட ட்ரெய்லரே யூடியூப்ல ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணிச்சு. அவெஞ்சர்ஸ் என்கேம் எல்லாம் பின்னுக்கு தள்ளி மோஸ்ட் லைக்டு ட்ரெய்லர் இன் யூடியூப் அப்படின்ற ஒரு பெருமைலாம் வந்தது. இப்போ தில் பேச்சாரா படத்தை பார்த்த நிறைய பேர் அந்த படத்தோட எமோஷ்னலாக ரொம்பவே கனெக்ட் ஆகி இன்ஃபேக்ட் நிறைய பேர் அழுதுகிட்டே தான் அந்த படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லான எமோஷ்னலான லவ் ஸ்டோரியை தான் நம்ம கண்ணு முன்னாடி காட்டியிருக்கிறதாகவும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் படத்தில் வர ஒரு முக்கியமான பிளாட் என்ன அப்படின்னா, இன்கம்ப்ளீட் சாங் போட்டிருக்கிற மாதிரி வடிவம் வச்சிருப்பாங்க, அதுதான் படத்தோட ஹைலைட்னே சொல்லலாம். தில் பேச்சாரா படத்தில் வர மாதிரியே நிஜத்திலையும் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் தில் பேச்சாரா படத்தில் ஒரு இன்கம்ப்ளீட் சாங்கோட முடிச்சிருக்கிறதா ஒரு நபர் அவரை டேக் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. கரெக்டாக படம் முடிஞ்சு சுஷாந்த் அவர்களுக்கு ட்ரிபியூட் கொடுக்கிற மாதிரியான ஒரு வீடியோ போயிட்டு இருக்கும். அதாவது சுஷாந்த் யூ வில் பி மிஸ்ட் அப்படின்னு நிறைய கொலாஜ் பிக்சர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அண்ட் படம் முடிஞ்சு எல்லாரோட நேம் டிஸ்பிளே ஆகும்போது தான் அந்த ட்ராக் பின்னாடி போயிட்டு இருக்கும், அது அப்படியே இன்கம்ப்ளீட்டாக மைல்டாக ஸ்டாப் போயிடும். ஸோ இதை ஒருத்தர் நோட் பண்ணி ஏ ஆர் ரஹ்மான் அவர்களை டேக் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதை பார்த்த ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள், இது இதுவரைக்கும் படத்தில் ரிலீஸ் ஆகாத பாடல் அண்ட் இதை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக இந்த ஒரு அன்ரிலீஸ்டு சாங்கை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ தில் பேச்சாரா படம் பார்த்தவங்களுக்கு இது கண்டிப்பாக புரியும். அண்ட் படத்தில் வர மாதிரியே நிஜத்துலையும் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் அது பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த இன்கம்ப்ளீட் சாங்கை கம்ப்ளீட் பண்ணுறதுல ஒரு தனி மேஜிக்கே இருக்குன்னு சொல்லலாம், ஏன்னா படத்தோட பிளாட்டே கிட்டத்தட்ட அதுதான். ஸோ நிஜத்திலேயாச்சும் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் அது கம்ப்ளீட் பண்ணுவாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதுக்கு ஃபேன்ஸ் ரொம்ப அவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்னே சொல்லலாம். ஸோ ஏ ஆர் ரஹ்மான் அவர்களோட இந்த ட்வீட் பற்றின உங்கள் ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க. மறக்காமல் லிட்டில் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க.